ஓ நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு தமிழ் மருந்தை பற்றி, ஒரு ஆயுர்வேத மருந்து பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, சாதிக்காய் அப்படின்னு ஒரு தமிழ் மருந்து இருக்குது, நல்ல மருந்துங்க. நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சாதிக்காய் அப்படிங்கிறத ஒரு மருந்தை மட்டும் வாங்கி, கொட்டை சைஸில் இருக்கும் அந்த மருந்தை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வெயிலில் போட்டு காய வச்சு அதை உரலில் போட்டோ இல்லை மிக்சியில் போட்டோ இடித்து நல்ல பொடியாக்கி அந்த பொடியை தேனில் கலந்து அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று உப்பசம், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். வயிற்று உப்பசங்கன்னா பசியின்மை, பசியே எடுக்காதுங்க. ரொம்ப என்ன சாப்பிட்டாலும் எனக்கு பசி இருக்காது. சாப்பாடு நல்ல அருமையாக இருக்கும், நல்ல சாம்பார் வச்சுருப்பாங்க, நல்ல தோசை இருக்கும், நல்ல இட்லி இருக்கும், நல்ல சட்னி இருக்கும். ஆனால் எதை பார்த்தாலும் பசி இல்லாமல், ஒரு எதை பார்த்தாலும் அதை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும் இந்த சாப்பாடை பார்த்தாலே. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த ஜாதிக்காய் பொடியும் இந்த தேனும் கலந்து சாப்பிடுங்க. இந்த வயிற்று உப்பசத்தையும் இந்த பசி இன்மையும் போக்கி நல்ல பசி எடுக்கும், வயிற்று உப்பசத்தை குறைச்சிரும். அதுக்கு பிற சாதிக்காய் பொடியும் தேனும் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா காலரா நோய், காலராங்கிறது அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்கிறது, தண்ணியாக வெளியே போகும். ஸோ அடிக்கடி தண்ணியாக வெளியே போச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற எவ்வளோ சாப்பிட்டாலும் சரிதான் அது ஜீரணமாகலன்னு அர்த்தம். செரிமான கோளாறு இருக்குது உங்கள் குடல்லன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து அடிக்கடி அப்படி செரிமானம் ஆகாமல் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே உடனே வயிற்றால் தண்ணியாக போச்சுன்னா உங்களுடைய ஸ்டெமினா பவர், உங்களுக்கு குளுக்கோஸ் ரத்தத்தில் ரொம்ப குறைஞ்சிரும். ரத்தத்தில் சத்துகள் குறைஞ்சி அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப பலீனமாகும். அதனால் சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு எதுனாலும் சரிதான் ஜீரணமாகி ரத்தத்தோடு கலக்கணும். அந்த மாதிரி காலரா வந்து அடிக்கடி வந்து வெளியே போகிறவங்களுக்கு இந்த ஜாதிக்காய் பொடி, தேனும் ஜாதிக்காய் பொடி கலந்தது நல்ல மருந்து, அதை சாப்பிட்டுவாங்க. சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிட்டுக்கிடுங்க. அப்புறம் இந்த ஜாதிக்காய் பொடியும் தேனும் கலந்து சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஸ்மா நோய், என் உடம்பில் சிலவங்களுக்கு நுரையீரலில் ஆஸ்மா நோய் இருக்கும், வீசிங் பவர், வீசிங்னா அடிக்கடி இழப்பு இருக்கும். அப்படி கொஞ்சம் நடந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அடிக்கடி இழப்பு இருக்கும். மாடிப்படி ஏறினீங்கன்னா அடிக்கடி இருக்கும். பெண்களுக்கு தண்ணி குணம் தூக்கிட்டு வரும்போது இறங்க ஏற மாடிப்படி இறங்கினா கொஞ்சம் வீசிங் அதிகமாக இருக்கும், இழப்பு வரும். இந்த இழப்பு வரும்போது நம்ம வேலை செய்யாமல் ஒரு இடத்துல இருக்க சொல்லும், அந்த இழப்பு அதிகமாக இருந்தாலே கொஞ்சம் படபடப்பு அப்படிலாம் வரும். அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த இழப்பு வீசிங் சொல்லுவாங்க. இந்த ஆஸ்மா சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பெஸ்ட்டு மருந்துங்க இந்த சாதிக்காய். இந்த சாதிக்காயும் சாதிக்காய் பொடியும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்மா நோயை குணப்படுத்தலாம். அதை ஒரே நாளில் குணப்படுத்த முடியாது. நீங்கள் இதை தொடர்ந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாள்பட்ட ஆஸ்துமா, உங்களுக்கு ஆஸ்துமாங்கிறதே டிபி நோய் தான், இந்த ஆஸ்துமாவுக்கு அடுத்த கட்டங்கிறது டிபியாக வந்துடும். அந்த டிபி நோய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் வரும், ரொம்ப வீசிங் வந்துடும், அப்புறம் பெரிய மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீசிங் ப்ராப்ளங்கள் உள்ளவங்களுக்கு இந்த ஜாதிக்காய் பொடிய தேனோடு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்துமா நல்ல குணமாகி, நல்ல நுரையீரலுடைய இரு தொற்றுகள் எல்லாமே குணமாகி உங்களுக்கு மூச்சு திணறலே வராது. இந்த வடபடப்பு, இந்த இழப்பு, எப்போ இந்த வேகமாக நடந்ததுன்னா ஒரு வடபடப்பு ஒரு இழப்பு இருக்கும், மேலும் கீழும் மூச்சுகள் வாங்குதெல்லாம் இந்த நோயெல்லாம் குணமாகும். ஸோ சாதிக்காய் அற்புதமான மருந்துங்க. இந்த சாதிக்காய் நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் வந்து நாட்டு தேன்கிறது, நல்ல தேன்கிறது உங்களுக்கு உடம்ப நல்ல இருக்கக்கூடிய அது ஒரு நல்ல மருந்தும் கூட. ஸோ தேனை நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அது எவ்வளோ சேர்த்தாலும் நல்லது தான். தேன் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. அதனால் அந்த சாதிக்காய் பொடியோட தேன் கலந்து சாப்பிடுங்க. ஆஸ்மா நோயும் குணப்படுத்தும், வயிற்று உப்பசத்தை குணப்படுத்தும், காலரா நோயை குணப்படுத்தும், செரிமான கோளாறுகள், பசியின்மை, எனக்கு பசியே இல்லை அதுங்க அந்த நோயெல்லாம் குணப்படுத்தும். ஸோ சாதிக்காயை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை சுத்தப்படுத்தி காய வச்சு பொடி பண்ணி நல்ல நாட்டு தேனில் கலந்து அந்த மருந்தை சாப்பாடுக்கு முன்னால் ஆகாரத்துக்கு முன்னால் சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்பில் இந்த நோய்கள் எல்லாமே குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.